Welcome to our channel GV Tour Planners. So இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க சொன்னால் ஒரு பேக்கேஜ் வீடியோ தான். அண்ட் பேக்கேஜ் வீடியோலே பார்த்தீங்க சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து விரும்பி கேட்ட ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் இந்த பேக்கேஜுடைய பேர் என்ன, அதேமாதிரி இந்த பேக்கேஜில் என்னென்ன பிளேசஸ் கவர் ஆக போகுது, அண்ட் அது போக இந்த பேக்கேஜுடைய ப்ரைஸ் என்ன, அது போக எப்போ கிளம்புது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேசஸ் தான் வந்து இந்த பேக்கேஜில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கேஜோடைய பேர் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ஒரிசா ஆன்மீக யாத்ரா, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கேஜோடைய பேர். அண்ட் அது போக இந்த பேக்கேஜ்க்குரிய அமௌண்ட் வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். ஸோ ட்ரிப்பிள் ஷேரிங் பேசிஸ் படி வந்து பார்த்திங்க சொன்னால் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18,499, சரிங்களா? 18,499. அதேமாதிரி டபுள் ஷேரிங் பேசிஸில் வந்து ரூம் வந்து நீங்கள் இதில் வந்து பேக்கேஜ் புக் பண்ணிங்க சொன்னால் பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் 20,000 ரூபாய் வந்து ஆகும், சரிங்களா? ஸோ இது ட்ரிப்பிள் ஷேரிங்க்கும் டபுள் ஷேரிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க சொன்னால், ட்ரிபிள் ஷேரிங் பொறுத்தளவுக்கு சிங்கிளாக வர்றவங்க ஃபுல்லாக வந்து ட்ரிபிள் ஷேரிங் வந்து புக் பண்ணுவாங்க. இதே கப்புள்ஸாக வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் டபுள் ஷேரிங் தான் வந்து புக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கப்புள்ஸுக்கு வந்து எப்போவுமே தனி ரூம் வந்து அலாட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சிங்கிளாக வர்றவங்களுக்கு வந்து ஜென்ஸ் லேடிஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து வந்து நம்ம ரூம் வந்து கொலெக்ட் பண்ணிட்டு போட்டுருவோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸ் டபுள் ஷேரிங் பேசிஸ்க்குரிய டிஃப்ரென்சஸ். அண்ட் அது போக இந்த டூருக்குரிய அட்வான்ஸ் அமௌண்ட்டும் டேட் வந்து பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து பொறுத்தளவுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் 6,000. அண்ட் அந்த அட்வான்ஸ் வந்து பே பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க சொன்னால் செப்டம்பர் 30, 2022, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த டூர் கிளம்புற டேட் வந்து பார்த்திங்க சொன்னால் அக்டோபர் 29, 2022 சனிக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி, அதே மாதிரி நவம்பர் 3 வியாழக்கிழமை 2022 அன்னைக்கு பார்த்திங்க சொன்னால் நம்ம வந்து சென்னை சென்ட்ரலில் கரெக்டாக இந்த டூர் வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கேஜுடைய டூர் டேட் அண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட். இப்போ நம்ம வந்து இந்த டூரில் என்ன ட்ரெயின் வந்து நம்ம வந்து கேட்ச் பண்ண போகிறோம், எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம காமக்கியா வீக்லி ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதில் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ சென்னை சென்ட்ரலில் வந்து புவனேஸ்வர் வர வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் கரெக்டாக அக்டோபர் 29 மதியம் 3:40 வந்து பார்த்திங்க சொன்னால் கரெக்டாக இந்த ட்ரெயின் வந்து நம்ம ஏறுவோம். அண்ட் போர்டிங் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் சென்னை சென்ட்ரல் தவிர்த்து உங்களுக்கு பெங்களூர்லேயும் போர்ட் ஆகிக்கலாம், காட்பாடிலேயும் நீங்கள் வந்து போர்ட் ஆகிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம ரீச் ஆகிற டேட் வந்து பார்த்திங்க சொன்னால் புவனேஸ்வருக்கு வந்து நெக்ஸ்ட் டே நம்ம காலையில் 10 மணிக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடுவோம், சரிங்களா? அண்ட் அதேமாதிரி ரிட்டர்ன் ட்ரெயின் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நவம்பர் 2, 2022 அன்றைக்கி பார்த்திங்க சொன்னால் நம்ம வந்து கரெக்டாக கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்து ஏற போகிறோம். ஸோ அங்கே ஏறி அடுத்து கரெக்டாக வந்து 3 வந்து வியாழக்கிழமை நவம்பர் வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு வந்து 5 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து ஈவினிங் வந்து ரீச் ஆயிடுவோம், சரிங்களா? இதுதான் வந்து ட்ரெயின்க்குரிய டீட்டெயில்ஸு. இப்போ அடுத்த டே பிளான் வந்து நம்ம வந்து வரிசையாக வந்து பார்த்துட்டே வந்துடுவோம். ஸோ டே பிளான் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் டே 1, அதாவது அக்டோபர் 29 சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்க சொன்னால் நம்ம வந்து ட்ரெயினில் வந்து போர்ட் ஆகும். ஸோ அன்றைக்கி நைட் வந்து டின்னர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கொடுக்குறது தான் கொடுத்துருவோம் ட்ரெயினில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 2, அக்டோபர் 30, 2022 கரெக்டாக நம்ம வந்து புவனேஸ்வர் வந்து ரீச் ஆகும். ஸோ புவனேஸ்வர் ரீச் ஆகிட்டு சைட் சீயிங் பிளேசஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு, ஸோ சைட் சீயிங் பிளேசஸ் முன்னாடி இன்னொன்று சொல்ல மாட்டோம், ஹோட்டல் செக்இன். ஸோ ஹோட்டல் செக்இன் ஆகி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சைட் சீயிங் பிளேசஸ் சுற்றி பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நைட் வந்து புவனேஸ்வர்லேயே நம்ம வந்து ஸ்டே. ஸோ சைட் சீயிங் பிளேசஸ் பொறுத்தளவுக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத கடைசி வந்து சைட் சீயிங் பிளேசஸோடைய லிஸ்ட் வந்து சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31, டே 3 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மறுபடியும் புவனேஸ்வரில் இருக்கிற ரிமைனிங் சைட் சீயிங் பிளேசஸ் பார்த்துட்டு மறுபடியும் நைட் வந்து புவனேஸ்வரில் ஸ்டே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே 4, நவம்பர் 1, 2022 அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம வந்து நேராக வந்து பூரிக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ பூரியில் இருக்கக்கூடிய சைட் சீயிங் பிளேசஸ் ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சுட்டு பூரியில் நம்ம வந்து ஸ்டே, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் டே 5, நவம்பர் 2, 2022 அன்னைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூரியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளேசஸ் பார்த்துட்டு அது போக கோனார்க்கில் இருக்கக்கூடிய சன் டெம்பிள் வந்து விசிட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் புவனேஸ்வரில் நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நைட் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து நம்ம 10 மணிக்கு நம்ம வந்து ஏறிடுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டே பிளான். அண்ட் டே 6 வந்து கரெக்டாக வந்து நவம்பர் 3 நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் 5 மணிக்கு வந்து ஈவினிங் வந்து ரீச் ஆயிடுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டே பிளான்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு என்னென்ன இன்க்ளூட் ஆகுது என்னென்ன எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இன்க்ளூட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் என்ட்ரி டிக்கெட் வந்து சப்போஸ் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம என்ட்ரி டிக்கெட் வந்து இதில் வந்து செல்லுபடி ஆகும், இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். அது போக ட்ரெயினில் வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ரெண்டுமே போகிறது இங்கேருந்து சென்னை டு புவனேஸ்வர் அண்ட் புவனேஸ்வர் டு சென்னை சென்ட்ரல் ரெண்டுமே வந்து த்ரீ டயர் ஏசி ட்ரெயின் டிக்கெட் தான், நார்மல் ஸ்லீப்பர் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது சைட் நம்ம புவனேஸ்வர்லேயும் சரி பூரிலேயும் சரி அதேமாதிரி கோனார்க்லேயும் சரி நம்ம வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிடுவோம், தமிழ் சாப்பாடு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு அக்காமடேஷன் பொறுத்தளவுக்கு ஏசி அக்காமடேஷன் தான், ஷேரிங் பொறுத்தளவுக்கு ரூம் ஷேரிங் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் சைட் சீயிங் பஸ் வந்து ஏசி பஸ் சைட் சீயிங் பஸ், அது போக உங்களுக்கு இந்த ட்ராவலில் சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆகி சென்னை சென்ட்ரல் முடிகிற வர ஒரு ஆர்கனைசர் வந்து உங்களுக்கு கூட வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த பேக்கேஜில் என்னென்ன எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு பீச் ஆக்டிவிட்டி பூரியில் இருக்கக்கூடிய பீச் ஆக்டிவிட்டி, அண்ட் அது போக பூஜா எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பூஜா எக்ஸ்பென்ஸ், அது போக நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண நினச்சா அது வந்து உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் வந்து விழுகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு சைட் சீயிங் பிளேஸஸ் வந்து நம்ம வந்து வரிசையாக பார்த்துருவோம். சைட் சீயிங் பிளேஸஸ் பொறுத்தளவுக்கு புவனேஸ்வரில் நம்ம லிங்காராஜ் டெம்பிள், அதுக்கப்புறம் மண்டகண்ணா ஜூ நந்தகண்ணா ஜூ சாரி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம், அண்ட் அதுக்கப்புறம் உதயகிரி அண்ட் கந்தகிரி கேவ், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் முக்தீஸ்வர் டெம்பிள் சரிங்களா. ஸோ முக்தீஸ்வர் டெம்பிள் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த புவனேஸ்வரில் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் தௌலியில் இருக்கக்கூடிய அதாவது தௌலி அப்படின்றது ஒரு புவனேஸ்வரில் இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல்னு சொல்லுவாங்க, ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்க சொன்னால் புத்தாவுடைய ஸ்டூப்பாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோனார்க்கில் இருக்கக்கூடிய சன் டெம்பிள், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரியில் பொறுத்தளவுக்கு வந்து ஜெகநாதன் டெம்பிள், பூரி பீச், சிலிக்கா லேக், அலர்நாத் டெம்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரபாகா பீச். ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சந்திரபாகா பீச் பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணணும்னா இந்த மணல்லே வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து பாஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த பீச்சு பார்த்திங்க சொன்னால் நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் வந்து சைட் சீயிங் பிளேசஸ் கொரிய லிஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டூர் பேக்கேஜோடைய அமௌண்ட் என்னென்னு சொல்லியாச்சு, அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாமே டூ அண்ட் ஃப்ரோ நம்ம வந்து சொல்லியாச்சு. அண்ட் அது போக வேறு எதுவும் உங்களுக்கு இதில் வந்து சஜஷனோ இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட வந்து தாராளமாக வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 9003998648 நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இந்த டூர் வந்து புக் பண்ணணும்னு நினச்சா கூட வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வரும், நாங்கள் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பேக்கேஜ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து குஜராத் பேக்கேஜ் வந்து கிராண்ட் குஜராத் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அந்த பேக்கேஜ் வீடியோ கூடிய லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த பேக்கேஜ் வேணும்னா தாராளமாக வந்து பாருங்கள், புக் பண்ணால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பேக்கேஜ் கூடிய டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் வந்து இருக்குது. அண்ட் இந்த பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 6 டே பேக்கேஜை வந்து இது வந்து உங்களுக்கு அமையும். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து திருப்பி வந்து கால் இது உங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிவி டூ பிளானர்ஸ்.